வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். உலக புகழ் பெற்ற பல வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் நம்ம ஊர்ல நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் திருமயம் கோட்டை. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. புதுக்கோட்டையில திருமயம் அப்படின்ற பிளேஸ்ல தான் இந்த கோட்டை இருக்கு. 1676 ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் விஜயரகுநாத சேதுபதி காலத்துல இதை கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ரகுநாத கிழவன் சேதுபதி காலத்துல இதை கட்டி முடிச்சாங்க. இந்த கோட்டையை பார்க்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இந்த கோட்டை அமைஞ்சிருக்கிற இந்த திருமயத்துக்கு மிகப்பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. கிபி 8-9 நூற்றாண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த பிளேஸை சோழ மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த பாண்டிய மன்னர்கள், அப்புறம் விஜயநகர அரசர்கள், அப்புறம் பாண்டிய குறுநில மன்னர்கள்னு இந்த பிளேஸை நிறைய பேர் ஆண்டிருக்காங்க. பல மன்னர்கள் ஆண்ட திருமயம் உட்பட்ட பகுதிகளை ராமநாதபுர சேதுபதிகள் 16-17 நூற்றாண்டுல ஆண்டாங்க. அப்பதான் எல்லா மன்னர்களுக்கும் கோட்டை இருக்கு, நமக்குன்னு ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டையை கட்ட ஆரம்பிச்சாங்க. நமக்குன்னு ஒரு சின்ன வீடு கூட இல்லையே, ஐ மீன் குட்டி ஹவுஸ். திருமயம் கோட்டை வந்து வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கு. இதை சுற்றி 7 தடுப்பு சுவர்கள் வச்சிருந்துருக்காங்க. இதை தாண்டி எதிரிகள் உள்ள வர்றது ரொம்பவே கஷ்டம். அதையும் தாண்டி உள்ள உட்புற சுவரும் அமைச்சிருந்துருக்காங்க. இப்போ இந்த சுவர் மட்டும்தான் இருக்கு, இது வச்சு மிஞ்சிதே. அந்த காலகட்டத்தில் மலைகள் குன்றுகள் இதுக்கு மேலே தான் கோட்டையை கட்டுவாங்க. அது மாதிரி தான் இந்த கோட்டையையும் ஒரு குன்றுக்கு மேலே கட்டியிருக்காங்க. இந்த குன்றை சுற்றி அகலி அமைச்சு அதில் விஷப்பாம்பு முதலைகள் இதெல்லாத்தையும் விட்டுருக்காங்க. இவ்வளோ சேஃப்டியான அந்த கோட்டைக்குள்ளே என்ன இருந்திருக்கும்? கோட்டையோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சைடில் இருந்திருக்கு. வடக்கு, தென்கிழக்கு, அப்புறம் தெற்கு. இந்த பிளேஸ் வழியாக கோட்டைக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். ஆனால் முக்கியமான பகுதிக்கு போகணுன்னா மேற்கு பகுதியில் ஒரு வாயில் இருந்திருக்கு, அது வழியாக தான் போக முடியும். இது மாதிரி நமக்கு வீடு இருந்தால் பெட்டராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கடங்காரம் ஈஸியாக உள்ளே வந்துடுறான். இப்போதைக்கு உள்கோட்டை மட்டும் முழுசாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்கோட்டையோட சுவர்களும் இருக்கு. இதோட மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸும் இருக்கு. இதை இப்படியே விட்டா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் துறை இதை கண்ட்ரோலில் எடுத்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா நம்ம ஆளுங்க இதையும் குட்டிச்சுவராக ஆக்கியிருப்பாங்க. இந்த மலைக்கோட்டையில் எதிரிகள் யாரும் நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டையோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பீரங்கி மேடை அமைச்சு அதில் கிழக்கை நோக்கி ஒரு பீரங்கியை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையோட தெற்கு பகுதியோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பீரங்கிகள் வச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே பீரங்கி எல்லாம் வச்சு மிரட்டி இருக்காங்க. திருமயம் குன்றுல பாத்தீங்கன்னா சிவன் விஷ்ணுவோட குகை கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்குள்ள மொத்தமா 5 கல்வெட்டுகள் இருக்கு. இதுல மண்டபத்துல இருக்கிற கல்வெட்டுல பரிவாதினி அப்படின்னு சொல்லிட்டு கிரந்த எழுத்தால பொறிச்சிருக்காங்க. இதுக்கு மீனிங் யாழ். திருமயத்துல இருக்கிற சிவன் கோவில கிபி 8வது நூற்றாண்டுல பாண்டியர்கள் அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாரம்பரியம் மிக்க நிறைய விஷயங்களை அந்த கோட்டையை சுத்தி நம்ம ஈஸியா பார்க்கலாம். இப்போதைக்கு மலை கோட்டை மேலே வேற கட்டடங்கள் எதுவுமே இல்லை, அகலியும் தூர்ந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுப்புற சுவர்களும் அழிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு அந்த மலை மேலே இருக்கிற அந்த கோட்டை மட்டும் கம்பீரமாக நிற்குது. இப்போ அந்த கோட்டையும் ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டாக மாறி இருக்கு. திருமயம் கோட்டையிலேருந்து சேகரிக்கப்பட்ட உடை வாள்கள், அப்புறம் பீரங்கி குண்டுகள், அப்புறம் பீரங்கி, அப்புறம் சங்கிலிகள், அப்புறம் வந்து போருக்கு யூஸ் பண்ண ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி புதுக்கோட்டையில் ஒரு மியூசியத்தில் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே அந்த கோட்டைக்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு அந்த மியூசியத்தில் போய் இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.